மார்கழி மாதத்தில் பெண்கள் செய்யக்கூடாதது, குறிப்பாக கன்னி பெண்கள், திருமண வயது பெண்கள் அல்லது திருமணத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேதை பருவ பெண்கள் செய்யக்கூடாதது என்பதை பற்றிய இந்த பதிவிலே நாம் காணவிருப்பது சில நிமிடங்களில் சில முக்கியமான விஷயங்கள். முதலில், சூரியனானவர் தனுர் மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியிலே பிரயாணப்படக்கூடியது தான் இந்த மார்கழி மாதம். அப்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பிலே பூமிக்கு சில முக்கிய பிராணவாயு சக்திகள் வரப்பெறுவதாக இந்த கருத்து சொல்கிறது. இயற்கையும் இதுதான், விஞ்ஞானமும் இதுதான், விஞ்ஞானத்தில்தான் நம் மெய்ஞானம் அமைகிறது. ஆக இந்த நாளிலே அதிகாலை பொழுதிலே தூங்குவதை தவிர்க்க வேண்டும் பெண்கள். பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது சூரியோதயத்திற்கு முன்பு ஒரு 1.5 மணி நேரம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 4-5 மணிக்குள் அதிகாலையிலே நிச்சயம் எழுந்துவிட வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில். ஆண்டு முழுவதும் அப்படி எழுவது என்பது உங்களுக்கு சிறப்பு பலன்களை தரும். ஆனால் இந்த மாதத்தில் மட்டுமாவது, மார்கழி மாதம் தனுர் மாதத்தில் மட்டுமாவது அதிகாலை வேளையிலேயே நிச்சயம் எழுந்துவிடுங்கள். அப்படி எல்லா நாளும் எழுவது என்பது சிரமமாக இருக்கும் என்ற கருத்தில்தான் கோதை நாச்சியாரும் மாணிக்க வாசகரும் நமக்கு திருப்பாவை, திருவம்பாவையிலே கூட பெண்களெல்லாம் எழுந்திருந்து, அதாவது அதிகாலையிலே சீக்கிரமாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்துவிட்ட பெண்களெல்லாம் ஒன்று கூடி இறைவனை நினைத்து துதித்து, அது திருமாலை நினைத்து துதித்தாலும் சரி, சிவனை நினைத்து துதித்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் தெருக்களிலே சென்று பாடல்களை பாடிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும் மற்ற பெண்களை எழுப்புவது போன்று அந்த பாடல்களெல்லாம் திருப்பாவை திருவம்பாவை அமைந்திருக்கிறது. ஆக முதலிலே நீங்கள் அதிகாலையிலே எழ வேண்டும். எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி குளித்து நீராடி இறைவனின் திருநாமத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும். இந்த பாடல்களை பாட வேண்டும். எந்த பாடல்களை? திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பாட வேண்டும். திருப்பாவை திருவம்பாவை பாடுவது முடியவில்லை என்றால் கேட்கவாவது செய்யலாம். ஒன்றாக பெண்களெல்லாம் கூடும்போது நிச்சயம் அங்கு ஒரு குதூகலம் ஏற்படும். அது மட்டுமல்ல, தெருவிலே இவர்கள் பாடி செல்வதாக பழங்காலங்களிலே நடந்து கொண்டிருந்த விஷயம். ஆனால் இன்று அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருந்தால் செய்யலாம், இல்லை என்றால் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பாராயணம் செய்வதென்பது சிறந்ததாக இருக்கும். வீட்டு வாசலிலே அதிகாலையிலே சென்று கோலமிடுதல் வேண்டும். இந்த கோலம் இடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதற்கு முன்பாக பசு மாட்டு சாணத்தை எடுத்து உங்களுடைய இல்லத்தின் வாயிலிலே தெளித்து மெழுகி அதன் பின்பு புள்ளி கோலம் இடுதல் என்பது உங்களுக்கு ஒரு விதமான யோகாசன பலன்களை தருகிறது. பெண்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு வாழ்நாளிலே சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இது அமைந்துவிடும். இந்த மார்கழி மாதத்தில் மட்டுமாவது அதிகாலையிலே எழுந்து உங்கள் இல்லங்களிலே கோலமிடுங்கள். அதை விட்டுவிட்டு இரவிலே செட்டு சேர்ந்து கோலத்தை இட்டு சாலையிலே, அதற்கு பின்பு காலையிலே பயனற்ற ஒரு விஷயமாக அதை மாற்றிக்கொள்ளாதீர்கள். நிச்சயமாக இரவிலே கோலமிடாதீர்கள். அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு பசுமாட்டு சாணி தெளித்து உங்களுடைய வாசலிலே மெழுகி அப்படி அதை செய்வதன் மூலமாக நல்ல பலன்களை தரும். அது மட்டுமல்ல, கோலத்தின் நடுவே ஒரு உருண்டையாக பசுஞ்சாணியை வைத்து அதன் நடுவே பரங்கிப்பூ, பூசணிப்பூ அல்லது இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் ஒரு பூ வைப்பது என்பது மரபாக இருப்பது. இதில் அறிவியலும் இருக்கிறது, ஆன்மீகத்தின் அடிப்படையிலே பல விஷயங்கள் இதிலே பொதிந்து கிடக்கிறது. ஆகையினால் உங்களுக்கு பிராணவாயு என்பது அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதோடு மட்டுமல்ல, பெண்களுக்கு உடலிலே பிற்காலங்களிலே எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு தொடர்ந்து இந்த மார்கழி மாதத்திலே அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து துதித்து கோலமிட்டு இவை செய்வது என்பது மிகச்சிறந்ததாக இருக்கும். மொத்தத்தில் மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள், குறிப்பாக கன்னிப்பெண்கள் செய்யக்கூடாதது என்பது பிரம்ம முகூர்த்த நேரத்திலே தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது, குளிக்காமல் கோலமிடுதல் கூடாது, கோலத்தை இரவிலே இடுவது என்பது கூடாது, அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே தான் இட வேண்டும். வண்ண கோலங்களிட்டு
உங்கள் வாழ்க்கையையும் வண்ணமயமாகவும் ஒளி புரிந்தியதாகவும் மகிழ்ச்சி பொருந்தியதாகவும் மாற்றிக்கொள்வதற்கு மார்கழி தான் சிறந்த மாதம். மார்கழியிலே விதை விதைப்பது என்பது கூடாது, ஆகையினால் திருமணங்கள் நடைபெறுவதையும் கூட தவிர்க்கப்பட்டிருப்பது அறிவியல் ரீதியான இந்த காரணத்திற்காகத்தான். எந்த ஒரு விதையும் எந்த ஒரு சூழலும் சிறப்பாக வளர்வதற்கு ஒரு சீதோஷ்ண நிலை, ஒரு டெம்பரேச்சர், ஒரு உஷ்ணம் தேவை. இந்த மாதத்திலே அந்த உஷ்ணம் குறைவாக காணப்படுவதன் காரணமாக உயிர் ஜனிப்பதற்கு ஏற்ற காலம் கிடையாது. ஆகையினால் இப்படி விதை விதைப்பது, திருமணம் செய்வது, அவற்றை தவிர்ப்பது நல்லது. ஆண் பெண் இருபாலரும் இந்த நேரத்தில் இறைவனை நினைத்து மட்டும் வாழ்வது என்பது மிகச்சிறப்பு. இந்த பதிவு உபயோகமானதாக இருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் இதனை பகிரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.